ஜாக்குவார் தாங்கும் வீட்டில் கல்வீச்சு. கார் கண்ணாடி உடைந்தது. தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கத்தில் மோதல் நீடித்து வருகிறது. இச்சங்கத்தில் தலைவராக இருந்த கிரிதர்லால் நாக்பால் மீது சங்கத்தின் துணைத் தலைவர் கலைக்கோட்ட தயம், செயலாளர் சினிமா ஸ்டென்ட் மாஸ்டருமான ஜாக்குவார் தாங்கம், செயற்குழு உறுப்பினர் ஆதிராம் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு கூறியுள்ளனர். சங்கத்தில் தமிழில் பேச தடை விதித்துள்ளதாகவும் கணக்கு வழக்குகளில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் சங்க புத்தகத்தை தமிழில் கொண்டு வர மறுப்பதாகவும் புகார் கூறியுள்ளனர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கிரிதர்லால் நாக்பாலை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் நடந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு ஜாக்குவார் தங்கம் வீட்டில் கல்வீச்சு தாக்கப்பட்டது. இரவு 2:30 மணி அளவில் இச்சம்பவம் நடைபெற்றது. இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து செங்கல்களை எடுத்து ஜாக்குவார் தங்கம் வீட்டில் சரமாரியாக வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இது அங்கிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. இது குறித்து என்ஜிஓ நகர் போலீசில் ஜாக்குவார் தங்கம் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.